கிட்ட எப்படின்னு விஷயத்தை கேட்டுக்கிட்டு வரும்போது நம்ம புக் பண்ணி 4000 ஆட்டிய போட்டுருந்தான். சரி, டிக்கெட் எப்படி புக் பண்ணுன்னு சொல்லு, வரும்போது நானே புக் பண்ணிக்கிறேன். உன் தயவுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பொதுவாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஏர்லைன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட், ஏஜென்சி வெப்சைட் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கும். இப்போ நம்ம தோராயமாக ஏஜென்சி வெப்சைட்டை எடுத்துக்கும். ஒரு ஏஜென்சி வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒன் வே அப்படிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, அதாவது சென்னையிலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போவாங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் புக் பண்ணுற டிக்கெட்ஸ். ரவுண்ட் ட்ரிப்புங்கிறது இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு திருப்பி மதுரையிலேருந்து சென்னைக்கு வரோம்ல அந்த மாதிரி விஷயத்துக்கு புக் பண்ணுற டிக்கெட்ஸ். மல்டி சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அப்படி மாறி மாறி போவாங்களே, இந்த மாதிரி விஷயத்துக்கு புக் பண்ணுற டிக்கெட்ஸ். இதில் நமக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரம் எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறோம் டு எந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டு டிபார்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து டேட், எந்த டேட்டில் வந்து நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம். அது பக்கத்தில் ட்ராவல்ஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அடல்ட் எந்த மாதிரி அடல்ட்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு கேட்கும், அதை கொடுத்துடணும். 2 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஏதாவது வந்து அடல்ட்ஸ் குழந்தைகள் வராங்களா அப்படின்னு கேட்கும், அதையும் நம்ம கொடுத்துடணும். 2 வயசுக்கு கீழே ஏதாவது கை குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே எக்கனாமிக் ப்ரீமியம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த எக்கனாமிக் ப்ரீமியம்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்த கிளாஸஸ் மாதிரி தான், இப்போ நான் சாதாரணமாக போகணும், இல்லை நான் படுத்துக்கிட்டு போகணும், இல்லை ரொம்ப லக்ஸூரியஸாக போகணும், இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கும்ல, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன ஏது அப்படிங்கிறதுக்காண்டியே தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். இது எல்லாம் முடிச்சு டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி நிற்கும். இந்த பேஜில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்களா, அந்த டீட்டெயிலில் எந்தெந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ரேட் கம்மியிலேருந்து எவ்வளோ ரேட் ஹையில் வரைக்கும் வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து ஸ்டாப்பபிளாக, அதாவது ஒரு இடத்துக்கு போய் போகுமா, இல்லை நான் ஸ்டாப்பாக வந்து நம்ம எங்கே ஏறணுமோ டேரெக்டாக நம்மளோட வந்து லேண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிருமா, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இப்போ சென்னையிலேருந்து மதுரை கொடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்குது, அந்த டிக்கெட்டில் வியூ ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்க்கும் போல கேபின் பேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னதுன்னா, நம்ம வந்து கையிலே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது சில லக்கேஜ்லாம் கொண்டு போகும்ல, அது எவ்வளோ கிலோ வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செக்இன் அப்படின்னு இருக்கும். இது என்னென்னா, குறிப்பிட்ட லக்கேஜ் வரைக்கும் தான் நம்மளால் கையில் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலாம் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருப்போம், நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் கொடுத்துருவோம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அது வாட்டுக்கு அழகாக ஒரு ட்ராலியில் வரும், நம்ம வந்து எடுத்துக்கோம். இந்த மாதிரி இதில் எவ்வளோ லக்கேஜ் கிலோ வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு சேவர் தேவையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா இப்படி ஒரு பேஜ் வந்து லோடாக இன்றைக்கும். நம்ம எவ்வளோ டிக்கெட் கொடுத்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன எது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் வந்து ரூல் ஃபேர் அப்படின்னு ஒரு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க. இப்போ வந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி கீழே வரும்போது இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் போல எதிர்பாராத விதமாக ஏதாவது ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு, இல்லை எங்கேயாவது காணாமல் போயிடுச்சு, இல்லை ஏதோ உயிருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசஞ்சரோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட நேஷனாலிட்டி, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும், நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டான, அதையும் பார்த்துட்டு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு லோட் ஆகிட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். இந்த பேஜில் என்னென்னா, அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி சீட் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2D டயக்ராமில் காட்டுவாங்க. அதில் வந்து எந்த சீட்லாம் ஃப்ரீயாக இருக்குது, எதெல்லாம் ஜன்னல் ஓரத்தில் இருக்குது, எதுலலாம் வந்து நம்ம கால் வந்து ரொம்ப தூரமாக வந்து அகலமாக வச்சுக்கலாம், எதெல்லாம் வந்து சாயும், எதெல்லாம் சாஞ்சிக்காது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃப்ளைட் சீட்டு வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைமில் எனக்கு பசிக்குப்பா, எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, அவங்க கொடுக்குற ஃபுட்டுலாம் எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் ஆட் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ இப்படி ஒரு பேஜ் வந்து நிற்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஏர்லைனோட அஃபீஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்காது.
இதே நீ ஏஜென்சி வெப்சைட்ல புக் பண்றதுனால தான் இதெல்லாம் கேக்குது. இது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போறீங்க, எந்த இடம் என்ன இருக்கு எதுனே தெரியாது, எனக்கு எப்படி கேப் வாங்கி போய் பிடிக்கணும்னு கூட தெரியாது அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு கேப் தேவைப்பட்டால் அதுல வந்து கேப் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதே என்னோட லக்கேஜ் கொண்டு போறதுக்கு எனக்கு தனியா வந்து ஒரு லக்கேஜ் கொண்டு போறதுக்கு ஒரு விஷயம் தேவை, நிறைய லக்கேஜ் கொண்டு போறேன் அப்படின்னா அதுக்குமே நீங்க வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான காசு எல்லாமே நீங்க வந்து டிக்கெட்டோட சேர்த்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சு ஃபைனலா அந்த ப்ராசஸ்ல எல்லாம் ஓகே கொடுத்து பேமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் ப்ராசஸ் ஆகி வந்து நின்றுடும். அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அது கிரெடிட் கார்டில் கொடுக்குறீங்களோ, டெபிட் கார்டில் கொடுக்குறீங்களோ, ஃபோன்பேல பண்றீங்களோ, ஜிபேல பண்றீங்களோ, அது உங்களோட விஷ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இது வந்து டொமஸ்டிக்கு. இதே மாதிரி தான் இன்டர்நேஷனலுக்கு என்ன, அதில் வந்து பாஸ்போர்ட் நம்பர் இது எல்லாமே கேட்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஏஜென்சி வெப்சைட்ல நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னோட 5000 டிக்கெட் வெறும் 1000 புக் பண்ணானே என்ன ட்ரிக் அப்படிங்கிறது. இது என்னன்னா, கம்மியான விலையில் எந்த டைமில் எந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணால் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம தேனீர் இடைவேளை சேனலில் வந்து ஒரு வீடியோவே போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க்கை நம்ம கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு அதுவும் தேவைப்பட்டால் அந்த வீடியோ பாருங்கள். நன்றி. இப்படி தான் டிக்கெட் புக் பண்ணணும். உன்னோட இதுக்கெல்லாம் 7 கிலோ தான் கொண்டு போகணும். நீங்களாம் அள்ளி போட்டுருக்கதை பார்த்தா 20 கிலோ இருக்கும் போது அதெல்லாம் 2 எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓஹோ, இப்படி தான் புக் பண்ணியா? அம்மா, நேத்து உன் பையன் டிக்கெட்டுக்கு 5000 சொல்லி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒன்றும் இல்லம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, உனக்கு கிளம்பி விடுறேன் போடும். அண்ணே கிளம்புங்கண்ணே.